பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறுவது மக்கள் நலனுக்காகத்தான் என்றாலும் அந்த பணிகளை விரைந்து முடிக்காததால் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். திருச்சியில் பாதாள சாக்கடைக்கு வெட்டிய பள்ளத்தில் விழுந்தவரை பொதுமக்கள் காப்பாற்றினர். திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகளில் பாதாள சாக்கடை மற்றும் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் பதிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாத நிலையில் மழை பெய்து தண்ணீர் நிற்பதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கார் போக முடியல, வண்டி போக முடியல, வீடு பார்த்தா குழந்தைங்களா விழுந்துருங்க. நாங்களும் 2-3 தடவை தூக்கிருக்கோம். இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. அவங்க பறிச்சு போடுறாங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, பறிச்சு போட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சி மாநகராட்சி முதன்மை பொறியாளரிடம் கேட்டபொழுது பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் குழாய்க்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்பட்டு செப்பனிடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கார்பரேஷன் வந்து முழுமையாக செயல்பட்டு அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் வந்து ஒரு தெருவை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லா முடிக்காம ஒரு பாதி முடிச்சுட்டு இன்னொரு பாதிக்கு வெளியில போயிடுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கார்பரேஷன் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். முழுக்க ஒரு ஏரியாவை முடிக்கிற மாதிரி செஞ்சா பொதுமக்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும்.